ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பெங்களூர் ஸ்நேகிதி. இன்றைக்கு கார்த்திகை தீபம் முதல் நாள் ஏற்றப்படும் பரணி தீபம் மற்றும் திருக்கார்த்திகை தீபம் பற்றி பார்க்கலாம். வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பௌர்ணமி திதியில் பரணி நட்சத்திரம் வருகிறது. பரணி தீபம் பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. பஞ்சபூதங்களாகிய நீர், நிலம், காற்று, ஆகாயம் மற்றும் நெருப்பு இவை அனைத்தும் சரியாக இருந்தால்தான் நம் வாழ்வில் சுபிச்சம் உண்டாகும். அப்படிப்பட்ட இயற்கை சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பஞ்சபூதங்களை வேண்டி நம் வீட்டின் பூஜை அறையில் 5 விளக்குகளை கார்த்திகை பரணி நட்சத்திரத்தில் ஏற்றுவது ஐதீகம். புனிதமான இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்திற்கு இன்னொரு பெயர் யமதீபம். நம் அன்றாட வாழ்க்கையில் துன்பமில்லாமல் இருப்பதற்காகவும் சுகமான மரணம் ஏற்பட்டு யமயோக துன்பமின்றி இறைவனின் திருவடிகளை அடைவதற்காகவும் ஏற்றப்படுகிறது. இவ்வாறு ஏற்றப்படுவதால் நம் முன்னோர்களும் யம துன்பங்களிலிருந்து விடுபட்டு இறைவன் திருவடியை அடைவார்கள் என்பது ஐதீகம். பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு மோட்சத்துக்கான வழியும் பித்திருக்களின் ஆசீர்வாதமும் பணக்கஷ்டமும் தீரும். மேலும் யமதீபத்தால் இருளை நீக்கி அருள் ஒளி பெற்றுத்தரும். நம் மோட்சத்துக்கு செல்லும் வழியில் இருள் இல்லாமல் ஒளி ஏற்படுத்தும். திருவண்ணாமலையில் வருகிற 6ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படும். அருணாச்சலேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மாலையில் மலைமேல் மகாதீபம் ஏற்றப்படும். அதன்பின் சிவன் மற்றும் முருகன் ஆலயங்களிலும் வீடுகளிலும் தீபம் ஏற்றப்பட்டு கார்த்திகை தீபம் சிறப்பாக கொண்டாடப்படும். கார்த்திகை தீபத்தன்றுதான் சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாக ஜோதி வடிவில் அருள் புரிந்தார் என்கிறது புராணங்கள். எனவே நம் வீட்டில் தீபம் ஏற்றி ஜோதி வடிவில் வழிபட்டால் நம் மன இருள் அகலும் என்பது நம்பிக்கை. டிசம்பர் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை வேளை 5:30 மணிக்கு நம் வீட்டு பூஜை அறையில் 5 விளக்குகள் ஏற்றி வழிபட வேண்டும். அதுவே பரணி தீபமாகும். தீபம் ஏற்ற வேண்டிய இடத்தில் மாக்கோலம் போட்டு ஒரு மணியை வைக்க வேண்டும். மணை மீது ஒரு தட்டில் பச்சரிசியை பரப்பி வைக்க வேண்டும். பூஜைக்கு சில்வர் தட்டுக்கள் பயன்படுத்தாமல் பித்தளை, செம்பு மற்றும் பாக்குமட்டை தட்டுக்களை பயன்படுத்தலாம். ஏனென்றால் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்டது. தட்டுக்கு 5 பொட்டுக்கள் வைத்து அரிசியில் மஞ்சள் குங்குமம் போட வேண்டும். தட்டின் மேல் தீபங்களை வட்ட வடிவில் வைக்க வேண்டும். மூலமுதற் கடவுளான கணபதியை மஞ்சளில் பிடித்து வைக்க வேண்டும். குலதெய்வமாக பாவித்து ஒரு சொம்பில் சுத்தமான நீர் வைத்து அதில் மஞ்சள், குங்குமம், அக்ஷதை மலர்கள் போட வேண்டும். கணபதிக்கும் குலதெய்வத்திற்கும் இருபுறமும் விளக்குகள் வைக்க வேண்டும். பின்பு நைவேத்தியம் வைத்து தீபதூப ஆராதனைகள் செய்து இறைவனை வழிபடலாம். நாம் எப்பொழுது தீபம் ஏற்றினாலும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் ஏற்ற வேண்டும். திருக்கார்த்திகை என்று 27 நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் 27 தீபங்கள் ஏற்றுவது விசேஷம். இல்லை என்றாலும் 9 தீபங்கள் கூட ஏற்றலாம். திருக்கார்த்திகை என்று சிவபெருமானுக்கு நெல் பொறி நைவேத்தியம் படைப்பது சிறப்பு. பரணி தீபத்திற்கு 5 வகையான எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் மற்றும் நெய் பயன்படுத்தலாம். திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்படும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. நம் பாவம் போக்கி புண்ணிய உலகத்தை காட்டும் பரணி தீபம் மற்றும் திருக்கார்த்திகை தீபத்தை நம் வீட்டில் ஏற்றி நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒளிபெருக்குவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பரணி தீபம் மற்றும் திருக்கார்த்திகை தீபம் பற்றிய தொகுப்பு. மீண்டும் இன்னொரு தொகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.